ஏடிவி சீரியல் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நீ நான் காதல் அப்படிங்கிற தொடரில் வந்து என்ன போட போகிறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராகவ் ஆகாஷ் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து வந்துட்டாங்க. எப்படியாவது அனுவை வந்து உங்ககூட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா, சரி நான் எங்கள் வீட்லேயே நீங்கள் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தங்க வச்சுக்கிறாரு. உடனே இதை வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து பார்த்துட்றாங்க. நேத்தி வந்து பார்த்துட்டு உடனே வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நீ எதையாவது புலம்பிக்கிட்டு இருக்காத, அவங்களாம் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து நம்பலை. அதுக்கப்புறம் இந்த வாங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாருமே வாசலுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து வாசலுக்கு போகிறாங்க. பார்த்திங்களா, நான் சொன்னேன் யாருமே கேட்கல, இப்போ பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இந்த பாட்டி வந்து வேணும்னே வச்சுருக்காங்க. அதுக்கு பாட்டி வந்து என்னுடைய பேரனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும், அதனால் எங்கள் வீட்டில் தாங்க இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, திடீர்னு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா, வேணும்னே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவை கூட்டி சத்தம் போடுறாங்க. சரிம்மா, அவங்களுக்கு வந்து நான் வேலை கொடுத்து ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தேங்காய் உரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்காய் வந்து உரிக்கவே தெரியல. அப்புறம் வீட்டில் இருக்கணும்னா தண்ணி இறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கிணத்துலேருந்து தண்ணி இறைக்க சொல்லணும், தண்ணி இறைக்க தெரியல. இப்படி எல்லா வேலையிலும் போட்டு நச்சு அடிக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணு வந்து பார்த்திங்கன்னா தேடி வந்த உடனே அப்படியே வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நம்ம தேடி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வந்துட்டாரு ஆகாஷு, அப்போ நம்ம எந்த அளவு அவர் காதலிக்கிறாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் பக்கத்தில் வந்து இப்படி யோசனையாகவே செடி தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ கவிதையெல்லாம் வந்து சொல்லிவிட்டு ஆகாஷ் வந்து வந்துடுறாரு. ஆகாஷ் வந்து வந்துட்டு பக்கத்தில் வீடு அப்படின்னால இருக்கிறதுனால வந்துட்டாங்க, நீங்கள் எதுக்காக வரீங்க, நான் உங்களை காதலிக்கவே இல்லை, காதலிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இருக்க வேண்டியதானே, எப்போ பாருங்க சோகமாக இருக்கீங்க, இதையோ திங்க் பண்ணுற மாதிரி எப்போவுமே சோகமாக இருக்கீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்களே என்னை காதலிக்கிறீங்க, வீட்டுக்கு பயப்படுறீங்க, ஏன் இப்படின்னா எங்கள் அப்பா அம்மா சம்மதம் இல்லை அப்படிங்கனால நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு ஆகாஷ் வந்து சொல்கிறார். அதெல்லாம் இல்லை, நான் உங்களை காதலிக்கவே இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப மறுத்துட்டு இருக்காங்க. உங்கள் வாயாலேயே வந்து நான் காதலிக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு நான் வைப்பேன் பாருங்க, நான் உங்கள் கூட தான் வந்து சேர்ந்து வைப்பேன், உங்களுக்கு என் கூட தாங்க கல்யாணம் நடக்க போகுது, உண்மையான காதல் வந்து என்றைக்குமே போகாதுங்க, கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் உண்மையாக காதலிச்சவங்க தான், நான் தான் உங்களை காதலிக்கவே இல்லை, நான் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஒரு பொய்யை சொன்னேன்னா அது வந்து உண்மை ஆகாது, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னை காதலிக்கிறீங்க, வேணுன்னே நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேரப்படுறாங்க அப்படின்னா கதையை, ஆகாஷ் வந்து எப்படி வந்து அணுவோட மனசை மாற்றி அவங்க கூட ஒன்று சேர வைக்கப்படுறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சாமல் காமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.